Hello friends, இது நம்ம channel without boring சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போறது கொளாய் புட்டு. அதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு புட்டுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊத்திட கூடாது. கொளகொளன்னு சப்பாத்தி மாவு மாதிரியும் பிசைய கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லா மாவுலயும் தண்ணி படுற மாதிரி அப்படியே ஊதுத்து விடணும். கட்டி கட்டியா இல்லாம ஸ்மூத்தா ஒரு மாவை கொண்டு வரணும். பாருங்க இந்த மாதிரி மாவு பிசறி எடுத்துக்கணும். இது கையில புடிச்சா இப்படி உருண்டையா இருக்கணும். ஊதுத்து விட்டா எல்லாமே உதுந்துற மாதிரி. இதுதான் சரியான பக்குவம். இந்த மாதிரி பாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் கொளா புட்டு பாத்திரம். இப்போ இதில் தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அச்சை எடுத்து அந்த இதில் போட்டுக்கிறணும். கரெக்டாக போட்டுட்டு தேங்காய் துருவல் எடுத்து ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். பாதி அளவு போட்ட பின்னால் மறுபடியும் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். மறுபடியும் 4 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கிட்டு மேலாப்பில் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அந்த கோலா புட்டு பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-8 நிமிஷத்தில் புட்டு வெந்துடும். பாருங்கள் மேலே இந்த மாதிரி ஸ்டீம் வந்துச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து பின்னால் ஒரு கத்தி வச்சு உள்ளே தள்ளினீங்கன்னா சூப்பரான கொளா புட்டு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.